நீண்ட எதிர்பார்ப்போட தொடங்கினா ஆசிய கோப்பை தொடரோட முதல் போட்டியோட முதல் பாதி முடிவுக்கு வந்திருக்கு. சும்மா நேபாள வச்சு செஞ்சிருக்காங்க பாகிஸ்தானே அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா பாபர் அசாம் வேற லெவல் பண்ணிட்டாரு. என்ன நடந்திருக்கு பாகிஸ்தானுக்கும் நேபாளுக்கும் இடையேயான முதல் போட்டியில அப்படின்றத பத்தி டீடைலா பாக்கலாம். புல்தன்ல தொடங்கின இந்த போட்டியில பாகிஸ்தான் கேப்டன் பாபர் அசாம் டாஸ் வின் பண்ணாரு. சான்ஸே இல்ல, நேபாள் மாதிரி ஒரு அணி கிடைக்கும் போது பேட்டிங் தான் அப்படின்னு சொல்லி பேட்டிங் சூஸ் பண்ணாரு. பாகிஸ்தான் அணியில தொடக்க வீரர்களா ஃபாகர் ஜமானும் இமாம் உல் ஹக்கும் கலந்துறாங்க. எப்படியும் அதிரடியா தொடங்குவாங்க, நேபாள் அடிச்சு நொறுக்குவாங்க அப்படின்னு பார்த்தா முதல் 7 ஓவர்களுக்குள்ளேயே 2 தொடக்க வீரர்களை விக்கெட் பறி கொடுத்துட்டாங்க. ஃபாகர் ஜமான் 20 பந்துகளை எதிர்கொண்டு 14 ரன்கள் எடுத்துருந்து விக்கெட் பறி கொடுத்தாரு. அதுல 3 பவுண்டரிகள் இல்லாச இருந்தாரு. இமாம் உல் ஹக் ரன் அவுட் ஆனாரு. 14 பந்துகளை எதிர்கொண்டு 5 ரன்கள் மட்டும் தான் எடுத்திருந்தாரு. பயங்கரமான ஒரு டைரக்ட் ஹிட் அப்படின்னு தான் சொல்லணும். நேபாளோட ஃபீல்டிங் ஆரம்பத்துல சிறப்பாவே இருந்துச்சு. நம்பர் 3ல களமிறங்கினாரு கேப்டன் பாபர் அசாம். இங்க எப்படி விராட் கோலியோ அங்க பாபர் அசாம் சொல்லவே தேவையில்லை. அந்த கிளாஸும் அந்த மாசும் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மனுஷன் பவுண்டரி 6 தெரிக்க விட்டாரு. நேபாள் வந்து வீச்ச பிரிச்சு எடுத்துட்டாரு. அவருக்கு துணையா கை கொடுத்தாரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ரிஸ்வான். இவங்களோட பார்ட்னர்ஷிப் சிறப்பா அமைஞ்சது. பாகிஸ்தான் அணியை கொஞ்சம் கொஞ்சமா மீட் எடுத்தாங்க. முகமது ரிஸ்வான் பெரிய ஸ்கோர் அடிப்பாரு அப்படின்னு பார்த்தா நல்ல ஸ்டார்ட் கிடைச்சிருந்தாலும் கூட 50 பந்துகள்ல 44 ரன்கள் எடுத்துருக்கும் விக்கெட் பறி கொடுத்தாரு. அதுல 6 பவுண்டரிகள் எல்லாம் சேர்ந்தாரு. அடுத்து வந்த சல்மான் 14 பந்துகள் 5 ரன்கள் எடுத்துருக்கும் ஏமாற்றம் கொடுக்க திரும்பவும் அடுத்தடுத்து பாகிஸ்தான் அணி விக்கெட் பறி கொடுத்தாங்க. அப்பதாங்க இப்திகர் அகமது உள்ள வந்தாரு. பாபர் அசாம் கூட பார்ட்னர்ஷிப் அமைச்சாரு. வெறித்தனமா ஆனாரு அப்படின்னு சொல்லலாம். இவரை நேபாள கட்டுப்படுத்தவே முடியல. இன்னொரு பக்கம் சிறப்பாடிக்கிட்டு இருந்த கேப்டன் பாபர் அசாம் 109 பந்துகளை சதம் அடிச்சாரு. அவரோட கொண்டாட்டத்துக்கு அளவே இல்ல. வேற லெவல்ல செலிபிரேட் பண்ணாரு. பட் நேபாள் அணி விக்கெட் எடுக்க தடுமாறினாங்க. இப்திகர் அகமது ஒரு பக்கம் அதிரடியை காட்ட பதிவு பண்ணுங்க. பாபர் அசாம் இப்திகர் அகமது பார்ட்னர்ஷிப் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை.